ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசனில் நமக்கு எந்த ப்ராடக்ட் நல்ல ஃபேமஸாக வந்து சேல்ஸ் ஆகும், அதே போல் ஹோல்சேலாக வந்து எடுத்து நம்ம ரீட்டெயிலாக பண்ணும் போதும், இல்லை நம்ம வந்துட்டு மொத்த விலைக்கு வாங்கி நம்ம வியாபாரிகளுக்கு கொடுக்கும் போதும் எந்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸில் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ப்ராடக்ட் வாட்டர் மெலான். ஸோ வாட்டர் மெலான்னா எல்லாருக்குமே தெரியும், தர்பூசணி வந்துட்டு நம்ம இந்த வெயில் காலத்தில் நிறைய வந்துட்டு அங்கங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா கடைங்கெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, சும்மா வைக்கோல் இந்த மாதிரி விரித்து பழங்களை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இதில் நாட்டுக்காய் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹைப்ரிட் மாதிரி ஃபுல் க்ரீன் கலரில், அது ஹைப்ரிட்லேயும் வரும் ஆர்கானிக்லேயும் வரும், ஸோ அந்த மாதிரி காய். ஆனால் அந்த காயை காட்டிலும் இந்த காய் தான் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக நேச்சுரலாகவே வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய பழங்கள், ஸோ பாண்டிச்சேரி இந்த தமிழ்நாட்டில் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து விளையக்கூடிய பழங்கள். ஸோ இது ஹோல்சேலில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 5 ரூபாலேருந்து 9 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து தாராளமாக வந்துட்டு ஹோல்சேலில் அவைலபிளாக இருக்கும். எங்கே இந்த ஹோல்சேலில் கொடுக்குறாங்க அப்படின்ற விவரத்தை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பழம் வந்துட்டு நம்ம 9 ரூபாக்கு 1 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பழம் வந்து 1 கிலோ கண்டிப்பாக இருக்காது, மினிமம் 4-5 கிலோ இருக்கும். பெரிய பெரிய பழம் ஒரு காய் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 4-5 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து பழம் வெயிட்டு இருக்கும். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட், நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் நம்ம வந்துட்டு ஒரு மொத்த வேலை வியாபாரி, அதாவது இந்த மாதிரி ரோடுங்களில் நிறைய பேர் விற்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுறது இருந்தால் அதுக்கு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட், நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்ற மொத்த ப்ராஃபிட் அண்ட் கேல்குலேஷன்ஸை இதில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் இந்த மாதிரி வச்சு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இதில் தேவை, நீங்கள் எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 50 பழம் சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500 பழங்கிட்ட வச்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு சொல்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு 200 பழம் ஒரு 300 பழம் அந்த மாதிரி வந்து ஹோல்சேலருக்கு சப்ளை பண்ணலாம். இல்லை நம்மளே வந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பழம் நீங்கள் சேல்ஸ் ஆகுறது அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட நீங்கள் ப்ராஃபிட்ன்றது எப்படி வைக்கணும் அப்படின்னா 9 ரூபாக்கு வந்துட்டு ஒரு ஹோல்சேலர் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்துட்டு 9 ரூபா கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு 5 ரூபாக்கிட்ட ப்ராஃபிட் வச்சு தான் வந்துட்டு பழத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 ரூபா 12 ரூபா இந்த மாதிரி ப்ராஃபிட்டில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 20 ரூபாக்கு வந்துட்டு மார்க்கெட்டோடைய ரேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது நான் ஒரு கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட விற்கிறீங்கன்னா 1 கிலோ 20 ரூபான்னு நீங்கள் என்கிட்ட விற்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த விலைக்கு வாங்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வாங்குறது வந்துட்டு ஒரு 15 ரூபா அந்த ரேட், ஒரு 5 ரூபா கூட வச்சு நீங்கள் விற்பீங்க. ஸோ இந்த மாதிரி விற்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு காய் ஒரு குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோலேருந்து 5 கிலோ இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 பழங்கிட்ட நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு 2200 ரூபாக்கிட்ட உங்களால் வந்துட்டு இதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு ரோட் சைடில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கடை வச்சுட்டு வைக்கோல் வச்சு ஒரு இடம் மிஷின் வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு செலவுமே இருக்காது, இவ்வளோ தான் உங்களுக்கு செலவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஒரு ரோட் சைட் ப்ராஃபிட்டில் ஒரு 2200 ரூபா வரைக்கும் தாராளமாக எடுக்க முடியும் த்ரோட் இந்த சீசன். அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஸோ மேக்ஸிமம் அப் டூ பார்த்திங்கன்னா மே கடைசி, அதாவது ஜூன் ஸ்டார்டிங்னு வச்சுங்களேன், இந்த 4 மாதம் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 70-80 தௌசண்ட் இந்த பிஸ்னஸ்லேருந்தே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ குறைஞ்சது ஒரு 3.5-4 லட்சரூபாக்கிட்ட வந்து உங்களால் இந்த ஒரு 4-5 மந்த்ஸ்லேயே வந்து ரொட்டேஷனலுக்கு எடுக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு இந்த அறுவடை செய்கிறாங்க பார்த்திங்களா அங்கேருந்தே கொண்டு வரீங்க இந்த காயை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து ஒரு ஹோல்சேலராக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு காய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு கடைக்காரங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்குறீங்க, இப்போ இந்த மாதிரி ரோட் சைடில் விற்கிற ஒரு கடைக்காரங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 6 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தா தான் அவங்க ஒரு 15 ரூபா விற்கும் போது அவங்களுக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா வந்து ப்ராஃபிட் வரும். இப்போது 200 பழம் ஒரு ஷாப்புக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஒரு கடைக்காரங்களுக்கு 200 பழம் நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு 10 ரீட்டெய்லர் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 200 பழத்துக்கான ப்ராஃபிட்
எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ஒரு 10 ரீட்டெய்லர் அப்படின்னா 12,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட். இது வந்து எப்படி நீங்கள் சப்ளை பண்ணணும்னா, 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்கள் வந்து இதை சப்ளை பண்ணணும். இப்படி நீங்கள் சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகுதா, அப்போ நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஒரு 100 பழம் மட்டும் கொடுங்க இல்லை ஒரு 50 பழம் மட்டும் கொடுங்கன்னு அப்படி ஃபில் பண்ணிப்பாங்க. ஒரேடியாக வந்து 200 பழமே ரெகுலராக 2 நாளைக்கு 1 வாட்டி வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை அந்த 200 பழம் வந்து ஒரு 1.5 நாள்லேயே அவங்களுக்கு காலி ஆகிட்டு திருப்பி கொடுக்குறது ஒரு 300 கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க கொடுக்க முடியும். ஸோ தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 36,000 ரூபாலேருந்து ஒரு 40,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வந்து ஒரு ஹோல்சேலராக எடுக்க முடியும். ஒரு ஹோல்சேலராக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெயினாக தேவையானது என்ன அப்படின்னா ஒரு சின்ன எண்ணெய் வண்டி. ஏன்னா வெஹிக்கிள்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் தான் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஓனாக அரேஞ்ச் பண்ணால் தான் எந்த ஊர்லலாம் கிடைக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பல்கான குவான்டிட்டியே வந்துட்டு கிடைக்கும். ஸோ பல்கான குவான்டிட்டி நல்ல சீப்பஸ்ட் ப்ரைஸ், ஈவன் 6 ரூபா கூட கிடைக்கும், 6 ரூபா 4 ரூபா கூட கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நம்ம 4 ரூபா 6 ரூபாலாம் போனோம் அப்படின்னா டன் கணக்கில் எடுக்க சொல்லுவாங்க, 2 டன் எடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6,000 ரூபா 10,000 ரூபா அந்த மாதிரி வச்சு எடுக்கலாம். உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி லோடு எடுத்துகிட்டு வர வண்டி இருக்குது இல்லை உங்களால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வண்டி வச்சு டன்ஸ் கணக்கில் எடுக்கலாம். டன் கணக்கில் எடுத்தால் தான் உங்களுக்கு லாபமே. ஏன்னா ஒரு 200 பழம் அப்படின்றது தாராளமாக உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா 1.5 டன் கிட்டே வந்துடும். நீங்கள் ஒரு 4 கிலோ 5 கிலோ அப்படின்னு ஒரு பழத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டன் கணக்கில் எடுத்தால் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் இப்போ போயிட்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க, ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பாண்டிச்சேரிக்கு ஆகும். நம்ம போயிட்டு வர கிலோமீட்டர்ஸ் ஒரு வாட்டியும் போயிட்டு பல்காக நம்ம வந்து ஒரு 1.5 டன் 1.5 டன்னாக எடுத்துகிட்டு வர முடியாது. ஓவராலாக நம்ம வந்துட்டு ஒரு 3 டன் 4 டன் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரித்து இதை கொடுத்துட்டோன்னா வாரத்துக்கு 1 வாட்டி மட்டும்தான் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்படி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி கடைக்காரங்களை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நார்மலாக வந்துட்டு மளிகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் 10 பீஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக இது இந்த ப்ராடக்டை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இந்த மாதிரி ரோட் சைடில் விற்கிறவங்கக்கிட்ட தாராளமாக நம்மளால் இதை விற்க முடியும். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் சைடில் விற்கிறவங்களுமே ஒரு சின்னையான வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்களே நியர்பை ஏரியா, இப்போ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு ஈரோடு வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர், வேலூர் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் இந்த மாதிரினா நியர்பை ஏரியாலாம் அவங்களே கொண்டு வந்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 6 ரூபா ரேட்டில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வர ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபா. ஏன்னா பல்காக எடுக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய லாபத்தை நிர்ணயிக்கிறது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஹோல்சேலர் பார்த்தீங்க அப்படின்னா 5 டன் எடுக்கிறேன்னு வார், அவருக்கு வந்து 6 ரூபா கொடுக்கலாம். இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டன் தான் வேணும்னுவாங்க, அவங்களுக்கு 6 ரூபாய்க்கு வந்து கொடுக்க முடியாது, அது வந்து கட்டுப்படியாகாது. பல்காக எடுக்கும் போது அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்டும் மூவ் ஆகிடும். ஏன்னா இந்த பழத்தெல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணிடணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ், இது எல்லாமே அது தான். ஸோ எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான பழமாக இருந்தாலுமே அது ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸ்ட்ராபெரி ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃப்ரூட் நமக்கு, ஆனால் அதுவுமே அந்த 3 நாள்லேருந்து 5 நாள் குழுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதோடைய தன்மை போயிடும் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அடிபட்டுச்சு அது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஓவராக பழுத்துருச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அத்திப்பழம் அதுவும் சேம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அத்திப்பழம் நீங்கள் வந்து பாக்ஸில் பேக்கிங்கில் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன பூச்சி புழு அதில் இருக்கும் பாருங்கள். ஏன்னா அது ஓவராக பழுத்துரும், அது பழுத்துருச்சுன்னா அதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிறது தான் வந்து அந்த மாதிரி பூச்சிங்கள்லாம். இந்த மாதிரி பழங்கள் நம்ம விட்டோம்னா அது சுத்தமாக வந்துட்டு சல்லுன்னு போயிடும், கலரே இல்லாத மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு குறிப்பிட்ட நாளில் வந்து அதை அறுவடை செஞ்சு கரெக்டாக வந்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதனால அப்படியே விட்டுட்டோம்னா காய் முத்துறதும் டேஸ்ட் இல்லாததும் ஒரு பேல் கலராக இருக்கிறதும் வெட்டினதும் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா ஒரு வாட்டி உங்ககிட்ட வந்து ஒரு ஹோல்சேலர் எடுத்தாலும் சரி நெக்ஸ்ட் டைம் எடுக்க மாட்டாங்க. இல்லை ஒரு கஸ்டமராக உங்ககிட்ட வந்து பழம் வாங்கினாலும் சரி ஐயோ அந்த கடையிலேயே பழமே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு கடையில் போய் கேட்டாலுமே டிஸ்பிளே பீஸ் நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க, காட்டுவாங்க இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரூட் வந்து நல்லா கலராக தான் இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது, ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எடுக்கும் போதும் ஒரு 1000 பழம் இருக்குது அப்படின்னா ஒரு 4 பழத்தை வந்து செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ரேண்டமாக நீங்கள் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப பழைய ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா கோடு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அழுந்த மாதிரி இருக்கும், கோடு வந்து கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி அந்த மாதிரி பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து க்ரீன் இல்லாமல் கொஞ்சம் பேல் கலரில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க நல்லா உள்ள பழம் வந்து பழுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில டெக்னிக்ஸ் இருக்குது பழத்தை பார்த்து எடுக்கிறதுக்கும். அனுபவம் மிக்கவங்கன்னா அவங்களுக்கு சொல்ல
சொல்லவே வேண்டாம், அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த ஒரு பிஸ்னஸை ஹோல்சேலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி தான் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு சீசனல் பிஸ்னஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே சீசன் மாம்பழம் சீசனுக்கும் வரும். ஸோ அந்த பிஸ்னஸும் நீங்கள் சேர்த்தே இது கூட பண்ணலாம். எதெல்லாம் சீசனல் பிஸ்னஸோ அந்தந்த சீசனுக்கு ஒரு ஒரு வெரைட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரூட்ஸுமே த்ரோட் த இயர் நீங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட், அதிகமான ப்ராஃபிட் வரக்கூடிய பிஸ்னஸ் இது எல்லாமே. நீங்கள் ஏன்னா ஒன் டைம்ன்றதுனால யாரும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு பழம் மூணு பழம் கூட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதே நீங்கள் ஜூஸ் ஷாப் கூட இது நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு நியூ கான்செப்டாக போடுறதுக்கு. இது போல் வேறு ஏதாவது சீசனல் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சீசனல் அப்படின்றது அந்த சீசனுக்கு இது நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒன்றுன்னு மாறிட்டே இருக்கும். இப்போ ஒரு வருஷத்தை நம்ம வந்துட்டு மூணு மூணு மாதமாக பிரிக்கிறோம் அப்படின்னா எல்லா மூணு மூணு மாதமும் மூணு மூணு விதமான சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நமக்கு இதோட அவ்வளோதானே பிஸ்னஸ் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போட மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.